வேஷம் போடாம இருங்க. ஆவேசம் என் பக்கத்துல இருந்து வராது. நீங்க தான் வேஷம் போடுறீங்க. நீங்க தான் மேக்கப் போடுறீங்க. நான் மேக்கப் போடாம இருக்கீங்க. நீங்க மேக்கப் போடுறீங்க. அப்ப கூட நீங்க பெண்களை பத்தி என்ன கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? மேக்கப் போடுறீங்க, நீ எப்படி Dress போட்டு வந்திருக்க, இப்படி தான் பேசுறீங்களா? நீங்க என்ன வேஷங்கறீங்க? தப்பா இருக்குது. உங்க மனநிலையே தப்பா இருக்குது. எல்லாமே ஆரம்ப நிலையில இருந்து உங்களுக்கு தப்பா இருக்கு. உங்களை எல்லாருமே நாங்க ஒரு ரசிகைகளா பாக்கணும், ரசிகைகளா வச்சு கொண்டாடணும். உங்களுடைய திரைப்படங்கள்லாம் சொன்னீங்க, நான் கீதாஞ்சலி அறிமுகமான பாக்யராஜ் கூட அறிமுகம், உங்களுடைய சோதனைகளை எல்லாம் எப்படி கடந்து வந்தேன். நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டரா வந்தேன். அதுவும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒரு துறையில இருந்திருக்கீங்க, போலீஸ் துறையில. அப்ப வந்து பெண்கள் உங்களை வந்து நாடி ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட நீங்க நல்லதான் பண்ணிருக்கோம். நீங்க இருந்த துறையும் நல்ல துறை, பாதுகாப்பு கொடுக்கற ஒரு துறையில. பாதுகாப்பு கொடுக்க முடியாது. தெரிஞ்சா போதும் நீங்க என்னத்தை தெரியப்படுத்தீங்க? அந்த நடிகை சொல்றது தாங்க நான் திருப்பி சொல்றேன். ஒரு ஒரு பொம்பளை வந்து நான் இந்த ரூம்ல ரூம் பயில்வான் சார், நீங்க வாங்க, கேமரா எடுத்துவாங்க, அதை ஷூட் பண்ணி எடுத்துக்கோங்க, என்னோட அந்தரங்க விஷயங்களை பகிரங்கமா யூடியூப்ல போடுங்க அப்படின்னு உங்களை கையோட கூட்டினு போறாங்க. நீங்க டார்ச் லைட் எடுத்துன்னு போறீங்க, போயிட்டு அதை கேமரா எடுத்துட்டு ஆதாரத்தோட நீங்க போறீங்க. அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவங்க அதை சொல்லணும்னு விரும்பினால்தான் சொல்றேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க பாப்போம். இந்த நடிகை என்ன பத்தி தப்பா சொல்லுங்க. இப்ப சமீபத்தில் ஒரு நடிகை தன்னுடைய மகன்கிட்ட, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குது. இது ஒரு அம்மா வந்து பையன்கிட்ட கேட்கிற கேள்வியா சார்? அத பத்தி உங்களுக்கு என்ன சார்? அதனால தான் இதெல்லாம் சொல்லாதீங்க, சாக்கடை புழுக்கள் ஆயிருவீங்கன்னு சொல்றேன். அது வேணான்றேன். அந்த சாக்கடை புழுவை நீங்க எங்ககிட்ட காட்டாதீங்க. அது சாக்கடை எங்களுக்கு காட்டல. சாக்கடையில நீங்க புழுவாலே ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். அதான் என்னுடைய வாதம் இருக்கும். நாங்க எங்களுடைய எங்க இத பார்க்காதீங்க. உங்க மேல நாங்க பயங்கர மரியாதை வச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு 30 வருஷம் உங்களுடைய சார், இது வந்து தார்மீக கோபம். ஒரு ஒரு பெண்ணுக்கும் இருக்கிற நீங்க ஒரு ஒரு பொய் சொன்னீங்க பாருங்க. உலகமாக போய் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி எனக்கு பெண் ரசிகைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிடையாது. மொத்தமும் பாருங்க. கமெண்ட்ஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் வக்கிர எண்ணங்கள் பிடிச்சவங்களை தான் சார் நீங்க தூண்டி விடுறீங்க.